என்னதுன்னா ஸோ நான் வந்து என்னதுன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உடன்பாடு இல்லாமல் ஓகே ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ செகண்ட் டைம் வந்து எங்கள் அக்கா போனாங்க, எங்கள் அக்காவும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க, அவங்களும் என்கிட்ட வந்து டெஸ்ட் மிஷேர் பண்ண நான் ஷாக், பிகாஸ் எங்கள் அக்கா வந்து ஒரு ஒரு ஓகேயூ அக்கா இஸ் அ ஸ்லோ லேர்னர். ஸோ அவங்களே ஒரு டெஸ்ட் மிஷ் சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, எங்கள் அக்காவும் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பயும் நான் வந்து ஓகே ஃபைன் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா சொன்னாங்க நீ எதுக்கும் போகணும்டா அப்படின்னு. ஸோ நானும் சரி பரவாயில்ல நம்ம போனோம் சொல்லிட்டு என்ன பண்ணேன், பாஸ்டருக்கு டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அவங்க சொன்னேன் இந்த மாதிரி பாஸ்டர் ஐ வாண்ட் லைக் டு ஹேவ் அ ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ கேன் ஏன் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க, உனக்கு என்ன ரிக்வெஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் ஒரு மூணு காரியம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். செகண்ட் திங் பொருளாதாரம், நம்ம ஃபைனான்சியல். தேர்ட் வந்து நான் என்னோட பர்சனல் ரிக்வெஸ்டா ஒரு வெட்டிங் காரியமா நான் கேட்டேன், கல்யாணத்துக்காரது நான் கேட்டேன். ஸோ அப்புறம் அவங்க சொன்னாங்க பரவாயில்லையா நான் ப்ரே பண்றேன் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாரம் டைம் தான், நான் வந்து உனக்கு டேட் சொல்றேன் அப்புறம் நீ வந்து நான் பாரு அப்படின்னேன். நானும் வெயிட் பண்ணேன், அப்புறம் ஒரு ஆஃப்டர் 2 to 3 days அவங்க மறுபடியும் எனக்கு கான்டாக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க சொன்ன மொதல் காரியம் வந்து எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னதுன்னா வந்து உனக்கு வந்து ஆயுள் கம்மி அப்படின்ட்டாங்க. எனக்கு இந்த மாரி யாரும் சொன்னதும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை, ஏன்னா நிறைய பாஸ்து நான் ப்ரே பண்ணியிருக்கேன் எல்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கேட்டோன்னா எனக்கு பயம் எடுத்துருச்சு, என்ன ஆயுள் கம்மியா நம்மளுக்கு வயசு இப்போதான் குறவா இருக்கு, இன்னும் நிறையா இருக்கு சாதிக்க வேண்டியது சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு பயம். சரி பரவாயில்ல கருத்து இருக்கிற சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் சில காரியங்களை சொன்னி முடிச்ச உடனே ஒரு டேட் சொன்னாங்க, இந்த டைம்ல நீ வாயா அப்படின்னாங்க. ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டே மார்னிங் அந்த மாதிரி போயிட்டு பாஸ்டர் சுமிதா போய் பார்த்தேன். ஸோ நல்லா பேசிட்டு அப்புறம் ஜபத்துக்கு போனோம். ஜபத்துக்கு போறப்ப வந்து அவங்க ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்றப்ப நான் அவங்க சொன்னாங்க கண்ணு மூடு, கண்ணு எந்த காரணத்தையும் திறந்துடாத அப்படின்னாங்க. ஓகே நான் கண்ணு மூடிட்டு அவங்க ப்ரே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு வெளிச்சம், சரியான ஒரு வெளிச்சம், ஒரு நல்ல ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்துல வந்து ஒரு வெள்ளை உடுப்பு போட்டு ஒருத்தவங்க வராங்க. எங்க என் மூலியமா வந்துட்டு என் கைய பிடிச்சி என் தலையில மேல கைய வச்சுட்டு என்ன ஒரு வந்து ஒரு வெளிச்சத்துக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. அவங்க ஜப அவங்க ப்ரே பண்ண நான் வந்து அந்த வெளிச்சத்துக்குள்ள போறேன். அந்த வெளிச்சத்துக்கு போயிட்டு என்னால அந்த காட்சி என்ன எப்படி சொல்றது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு வெளிச்சமா இருந்துச்சு. ஸோ அவங்க இன்னும் ப்ரே பண்ண என்னோட சாபத்துக்காக என்னை ப்ரே பண்ணாங்க. சாபத்துக்காக ப்ரே பண்றப்ப ஒரு வெள்ளை புறா என்னை நோக்கி என்னை கிட்ட வந்து இருந்து அப்படியே மறைஞ்சிருச்சு. மறைஞ்சாலும் எனக்குள்ள கொஞ்சம் அப்படியே ஒரு ரிலீஸான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே சமயத்துல வந்து எனக்குள்ள அந்த கருப்பான ஒரு பாம்பு மாதிரி சொல்லலாம், ஒரு கருப்பான உருவம் அப்படியே என்னை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அங்கே போனோடனே அப்புறம் எனக்கு அப்படியே நல்லா பார்த்தோன்னே கொஞ்சம் ஐ மீன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னும் மறுபடியும் அந்த சாபத்துக்காக இன்னும் ப்ரே பண்ண எனக்கு வந்து அது ஒரு கிரவுனா கிரீடம் தெரிந்தானே, அந்த கிரீடம் வந்து அவ்வளோ ஜொடிச்சுக்கிட்டுச்சு, கண்ணு கூசுற அளவுக்கு அந்த ஒரு மகிமையா நான் அந்த காட்சியை நான் கண்டேன். அந்த காட்சியை கண்டோடனே நான் அப்புறம் எல்லாம் ப்ரே பண்ணி முடிச்சிட்டோன்னே அப்புறம் இந்த மாதிரி இந்த சாட்சியை நான் சொன்னேன். ஸோ பாஸ்டர் ரொம்ப ஹாப்பியானாங்க. ஸோ நானும் ஓகே ஃபைன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் கரெக்டாக ரெண்டு வாரம் கழிச்சு 16ஆம் தேதி 5ஆம் மாதம் இந்த ரெண்டு போன மாதத்துக்கு முடிஞ்சு. ஸோ வேலை முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகிறப்ப விடியற்கால 3:30 அதாவது 17 ஆயிடுச்சு, விடியற்கால 3:30 நான் வேலை முடிஞ்சு போகிறப்ப நான் வந்து ஹோட்டலில் வேலை செய்கிறேன். ஸோ ஹோட்டலில் வேலை செஞ்சு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். அந்த இடத்துல எனக்கு ரொம்ப சரியான ஒரு அசதி சரியான ஒரு தூக்கம், என்னால் ஏன்னா வந்து 3 days கண்டினியூஸாக 17 hours நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஹோட்டலில். ஸோ அந்த ஒரு டயர்டில் வந்து நான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்ப இப்போ காடியில் தான் போயிட்டுருக்கேன். காடியில் போயிட்டுருக்கும்போது ரிலாக்ஸாக போயிட்டுருக்கும்போது என்னடா கொஞ்சம் தூக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி இன்னும் கொஞ்சம் மெதுவாக போகணும்னு சொல்லிட்டு ஒரு 160 போயிட்டு இருந்தேன். ரொம்பவும் கொஞ்சம் மெதுவாக போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அட்டிக்கு தெரியாத இடம் வந்து கொஞ்சம் எப்பவுமே தண்ணி தேங்கிக்கிட்டு இருக்கும்.
ஸோ எப்பவுமே அந்த இடத்துல தான் நான் போவேன். நத்திங் மச் டு பி ஹேப்பன் சொல்லிட்டு சரி நார்மலாக போவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக தான் போனேன். ஏன்னா வீட்டுக்கு போயிடணும், தூங்கிடணும், என் பெட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக போனேன். என்ன ஆச்சுன்னு தெரில, அந்த ஒரு செகண்ட் நான் அந்த ரைட் கார்னர் போறப்ப என் காடி வலிக்கி அந்த டிவாரில் அடிச்சு காடி திரண்டு ஒரு 150 meters எனக்கு எழுத்துக்கிட்டே போணுச்சு. ஸோ லிட்டரலி நான் வந்து காடிக்குள்ளே நான் இப்படி இருக்கேன், தலைகிலே தொங்கி நான் இருந்தேன். ஸோ தலைகிலே தொங்கி நான் அப்படியே போகும்போது என் காடியை வந்து கொஞ்சம் பாசமாக பார்த்துருப்பேன். ஸோ என் காடி வந்து கதுவு வந்து நார்மலாக திறக்காது. ஸோ நார்மலாக திறக்காது, பின்ன மேலே திறக்கும், கொஞ்சம் மேலே திறக்கும். ஸோ மேலே திறக்கும் போது அந்த இடத்துல வந்து சும்மா நார்மலாகவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் திறப்பேன். அந்த இடத்துல காடி இப்படி இருக்கு, தலைகிலையாக இருக்கு, நான் எப்படி திறந்து மேலே வந்தேன்னு தெரியல. எல்லாரும் கேட்குறேன் நீ ஓகேவா, நீ ஓகேவான். ஸோ நான் ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அந்த அளவுக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு கடி காடி சொல்றியான ஒரு அடி ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அப்படி போய் டோட்டலா சாயிருச்சு, டோட்டலா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. கத்திருக்க எனக்கு எந்த ஒரு அடி கூட இல்லை, ஒரு அடி கூட நினைச்சேன். ராத்திரில பாக்கிறப்ப அந்த அளவுக்கு அடி இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு மறுநாள் ஒர்க் ஷாப் கிட்ட போனேன். ஒர்க் ஷாப் கிட்ட போயிட்டு அந்த அவங்க ஒர்க் ஷாப் அவங்க அவங்க சொன்னாங்க யாரு காடி ஓடுற அப்படின்னு. நான் தான் யாரு காடி ஓடணும் அப்படின்னு நான் தான். ஏய் என்ன நீ நல்லா இருக்க அப்படின்னு, நீ நல்லா நடக்கிற ஓடல என்ன பண்ற நீ ஓகே அப்படின்னு. நான் ஓகே தான், காடி இவ்வளோ மோசமா இருக்கு, நீ எப்படி இருக்க அப்படின்னு. ஆமா அவ்வளோ மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் பார்த்தேன். ஆனா உண்மையா பார்த்தேன், எனக்கு அப்படியே அழுவு வந்துருச்சு. ஏன்னா காடி அந்த அளவுக்கு மோசமா ஆயிடுச்சு, அப்படி ஒரு சைடு அப்படி போய் ரொம்ப மோசமாயிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட அந்த அந்த செலவு பண்ணதுக்கு ஒரு 13,000 செலவு பண்ணணும், அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு. ஸோ அதான் சொல்றேன், கர்த்தர் கிருபையினால நான் உயிரோட இருக்கிறதுனால அது உயிரோட இருக்கிற காரணமே கர்த்தர்னால தான். ஏன்னா அவ்வளோ அடிபட்டு அவ்வளோ அடி அந்த ஆக்சிடன் ஆகி எனக்கு ஒரு கீரல் ஒரு அடி எதுவுமே இல்லை. ஸோ அப்ப புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே அந்த பிரேயர் தான் இப்ப என்னை காப்பாத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷம். எனக்கு எப்படி இருக்கும், உள்ள சின்ன பையன், இன்னும் வாழ்க்கை ஆரம்பிக்கவே இல்லை, இந்த குழந்தை டெட் பாடிய பாக்குற ஆக்சிடென்ட், நீ உடனே வாப்பான் பையனுக்கு அரை குறை நம்பிக்கை. ஏன்னா சின்ன பிள்ளைங்க இல்லை, வாலிப பிள்ளைங்க ஏதாவது சொன்னாக்கா முதல்ல அது ஏத்துக்கமான பக்குவம் வராது. ஆனாலும் அவங்க அம்மா தொடர்ந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, நீ எப்படியாச்சும் போப்பா, போ போ போன்னு, ஜபத்துக்கு போ, பிரேயருக்கு போன்னு சொல்லி. ஸோ வந்தாரு. அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி இவரோட டெத்து நான் கண்ணில் பார்த்ததுனால நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி நடக்க போது நீ முன்கூட்டியே தெரிஞ்சதுனால நீ ஜெபம் பண்ண, நான் காப்பாத்துறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து என் காமிச்சதுனால ஜெபம் பண்ண. அந்த 3:30 விடிய கால வந்து அவரோட அது நடந்திருக்கும், அந்த சம்பவம் நடந்திருக்கும். அந்த கார் எப்படி வந்து இடிஞ்சி நொறுங்கி போயிருக்குது நான் பார்த்தாச்சு, ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். அட் த சேம் டைம் என்னோட பக்கத்து ஏரியால எப்படி இருக்கு என்ன இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது, நான் பிசிக்கலா போய் பார்த்தது இல்லை. ஆனா ஸ்பிரிட்ல சத்யா போற ஏரியா யாருக்கு தெரியும், நான் பார்த்தேன். அதுதான் சத்யா இப்ப சொன்னாரு, ஆண்டிக்கு தெரியும் அந்த பல்லாலாம் எப்படி இருந்துச்சு, நான் பிசிக்கலா வந்து பார்க்கல. என்ன சத்யா ஆவியானவர் காமிச்சார். அப்புறம் பையனுக்கு வந்து அந்த இன்ஸ்டன்ட் ஆகுறக்குள்ளும் ஏசப்பாவோட கரம் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி இருந்தது. குழந்தைய வந்து அந்த கார்ல இருந்து வெளியில எப்படி வர வச்சாரு அத்தையும் நான் பார்த்தேன். பார்த்துட்டு இருக்குது, அதுக்கப்புறம் தான் இவர் போய் மெக்கானிக்கு கேட்கறக்குள்ள நீ முழு பொழிச்சிருக்கிறியா. எல்லா கத்தருக்கே மகிமை. நித்திய ஜீவன் ஜப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோக்களை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.